ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மத்தி மீன் குழம்பு, நம்ம வந்து தேங்காய் எதுவுமே அரைக்காமல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன், அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டினது, அதை போட்டு இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை ரெண்டையுமே போட்டு நல்லா அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அது நல்லா அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வெந்து வந்துக்கட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சாதா மிளகாத்தூள் வேணும்னா ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மல்லித்தூள்லாம் இதுக்கு போட வேண்டாம். இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்து இது வந்து இப்போ நல்லா கொதி வரட்டும். இந்த புளி தண்ணியிலேயே அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பர் டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடுதண்ணி தான் நல்லது. இப்போ வந்து கொதி வந்துருச்சு, அதுக்கப்புறமேட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாலை மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மாங்காய் கிடச்சிச்சின்னா மாங்காய் கூட போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில் சுடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கடைசியில் முடிகிறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா அதையும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. அவ்வளோதாங்க, பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.